ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது கேமிங் வித் கவின். கேம் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டினியூவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியல, ஐயோ தெரியாமல் போயிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரோ சேஞ்ச் ஆகிருக்கும், லோகோலாம் மாறி இருக்கும், மேலே சேனல் ஆர்ட்லாம் மாற்றிட்டேன். அது நல்லா இருக்கான்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸ் எதுவும் பெருசாக வர்றதில்லை, நல்லா இருந்தால் அதை ப்ளீஸ் சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் தயவுசெய்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே தான் போனதான முடிச்சிருந்தோம் இல்லையா, இப்போ வெளியே போகலாம். ஓகே, எஸ்கேப் ரோப் யூஸ் பண்ணி நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எல்லாம் நம்ம கூப்பிட்றாரு. அதுவே அட்டன் ஆயிடுச்சு. ஹலோ கவின், ஹவ் இட்ஸ் கோவிங்? ஐ ஹவ் காட்டன் ஹோல்ட் ஆஃப் சம்திங் நீட், ஸ்விங் அப் மை லேப் அண்ட் பிக் இட் அப், சீ லேட்டர். ஓகே, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான், அவர் வந்து நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ நம்ம வர சொல்கிறார் நம்மளை. சரி, நம்ம அங்கே ஃப்ளை பண்ணி போகலாம். நம்மளோட டவுன் எங்கே? இங்கேயா இதுதானே? நியூபாக் டவுன் இங்கே தான் இருக்குது. ஓகே, போகலாம். ஓகே படி, போகலாமா? ஓகே, நம்ம நியூபாக் டவுனுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணால் வந்துட்டோம் இல்லையா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நம்ம அம்மாட்ட பேசினா கூட ஹீல் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி 30,000, ஹெல்டு பண்ணி இவ்வளோ இருக்குது. அப்படின்னா நம்மக்கிட்ட 30,000 நமக்கு சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஹீல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஹீலே பண்ணல. ஓகே விடுங்க, நம்ம அப்புறம் போய் எங்கேயாவது ஹீல் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஸர் எல்லாம் வர சொன்னார் இல்லையா, ஸோ நம்ம அங்கே போகலாம். ஓகே, லைரா பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. கவின், டியூ ஹவ் ஆல்ரெடி கலெக்டட் எயிட் பேட்சஸ், தட்ஸ் ஸோ கூல், த ப்ரொஃபஸர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நம்ம 8 பேட்ச் கலெக்ட் பண்ணதுக்காக ஏதோ கொடுக்க போகிறாரா? ஹாய் கவின், ஐ நெவர் சீஸா டூ அமேஸ் மீ, தேங்க்ஸ் டு யூ மை ரிசர்ச் இஸ் கோயிங் கிரேட், டேக் திஸ் அ டோக்கன் ஆஃப் மை அப்ரிசியேஷன். பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பால் கிடச்சிருக்கு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? லெஜெண்ட் ஏதாவது பெரிய லெஜெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். சார், அல்டிமேட் போக்கி பால் யூ கேன் கேட்ச் எனி பக்கமான் வித்தவுட் ஃபெயில், இட்ஸ் கிவன் ஒன்லி டு நோட்டட் போக்கிமான் ரிசர்ச்சர்ஸ். ஐ திங்க் யூ கேன் மேக் மச் பெட்டர் ஆஃப் யூஸ் தேன் ஐ கேன் கவின். பை த வே, வி ஜஸ்ட் ஹேட் அ குரூப் ஆஃப் பியூட்டிஃபுல் கிமோனோ கேர்ள்ஸ் லுக்கிங் ஃபார் யூ. கவின், பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் யூ. என்னை பற்றி கூட பேசுகிறாங்க? ஐ ஹர்ட் யூ ஹெல்ப் டு கிமோனோ கேர்ள்ஸ். ஆமாம், ஐ ஹவ் பீன் ஹெல்பிங், யூ ஹவ் பீன் ஹெல்பிங் ஆல் தீஸ் பீப்புள், யூ மேக் மீ ப்ரௌட் டு பி யர் ஃப்ரெண்டு. அவளுக்கு ப்ரௌடாக இருக்கா நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்க? இந்த கிமோனோ கேர்ள்ஸ் ஆர் வெயிட்டிங் அட் த எக்ரோடிக் டான்ஸ் தியேட்டர். ஓகே, பார்த்தீங்கன்னா கிமோனோ கேர்ள்ஸ்னு சொல்கிறாங்க. அது என்ன? அது ஒரு பொண்ணு தான் வந்து அங்கங்கே நின்றுருந்தாங்க, ஒரே இடத்துல ஒரே பொண்ணு தான் நிறைய இடத்துல இருந்தாங்க. இவங்க கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம இப்போ எக்ரோட்டிக் டான்ஸ் தியேட்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ரோட்டிக் சிட்டி போகலாம். இதுவா? இது வயலட்டு, கோல்டன் ராடு, நேஷ்னல் பார்க்கு, ஆலிவைனு, இதுதான் எக்ரோட்டிக் சிட்டி. ஓகே, மறுபடியும் பறந்து போகலாம். ஓகே, நம்ம ஹீல் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கேயே ஹீல் பண்ணலாம்னு நினச்சேன், தெரியாமல் அங்கே ஃப்ளை பண்ணிட்டு பிளாக் டவுன் சிட்டிலேருந்து. சரி, இங்கே நியூ பாக் டவுனில் வந்து அங்கே ஹீல் பண்ணல, அதனால் நம்ம ஹீல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹீல் பண்ணியாச்சு, இப்போ கிளம்பலாம். டான்ஸ் தியேட்டர் இங்கே இதுவா? இதுதான் நான் நினைக்கிறேன். ஆமாம், எக்ரோடி டான்ஸ் தியேட்டர். ஐயோ இவன், ஐயோ பேட்டில் இருக்குமோ. ஹேர் இஸ், ஹவு இஸ் திஸ் பாசிபிள், ஹவு கேன் ஐ லாஸ் டு மீர் கிமோ? என்ன கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்னே சொல்கிறாங்கன்னு தெரில. யூ ஹவ் பீன் வாட்சிங் மீ கவின்? இல்லை, நான் இப்போ தான் வந்தேன். யா தட்ஸ் ரைட், ஐ நெவர் தாட் டிஃபீட்டிங் 5 கிமோனோ கேர்ளா வுட் பி ஸோ ஹார்ட். ஐ ஹவ் பி காட் பீட்டன். யூ மஸ்ட் பி கம் ஹியர் ஃபார் த சேம் ரீசன் ரைட், டோன்ட் கெட் சோக்கி ஜஸ்ட் பிகாஸ் யூ டிஃபீட்டட் டீம் ராக்கெட். தீஸ் கிலோமீ கேர்ள்ஸ் ஆர் இன்சேன்லி ஸ்ட்ராங், கோ ஹெட் சி இஃப் யூ கேன் டிஃபீட் எம் லேட்டர், பட் ஐ ஆம் கோயிங் பேக், ஐ ஓன்ட் சி ஐ டோன்ட் வாண்ட் டு சி யூ வின். கொஞ்சமாவது நம்மளை பிடிக்குதா பார்த்தீங்களா, நம்ம ஜெயிக்கிறத பார்க்க மாட்டானோமா? ஓகே, உள்ளே போவோம். ஓ, நான் நம்மளே நான் நடக்கலாம், அதாவது இருக்கும். இன்னும் 5 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். வெல்கம், மை நேம் இஸ் ஜூக்கி, ஐ மெட் யூ ப்ரீவியஸ்லி இன் வயலட் சிட்டி இன் ஆர்டர் டு பிரிங் பேக். ஓஹோ, வி நீடட் சம் ஒன் வித் த ரைட் பாண்ட் வித் போக்கிமான்,
We asked Mr. Pokemon to give this mystery egg to whoever showed true potential. The egg was eventually handed from Mr. Pokemon to Professor Elm and then to you. However, being pure alone will not be sufficient to face the power of this Pokemon. I must test you. Are you ready? Battle arukumo. Okay, alaga irukum. You ready? என்னென்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல, நான் பாட்டு குத்து மதிப்பு வந்துட்டேன். ஐ வில் டெஸ்ட் ஹவு க்ளோஸ்லி அ பாண்ட் வச்சு போக்குமான். ஓஹோவை வந்து என்னவோ பிடிக்கிருக்கா இல்லை என்னென்னு தெரில. இவங்க ஜூக்கி இவங்க என்ன வச்சுருக்காங்க, அம்ப்ரியான் வச்சுருக்காங்க. ஐயோ பாடி கிட்ட சைக்கிக் மூவ்ஸ் இருக்குது, அது ஒர்க் ஆகாதே. இப்போ நம்ம ஃப்ளை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். லெவல் 38, நம்மளை விட ஹை தான். அப்போனா எனக்கு இவங்க அம்ப்ரேன் வச்சுக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இவங்க எல்லாமே ஈவி எவல்யூஷன் தான் வச்சுருப்பாங்க. இருங்க, இது ஒரு டார்க் டைப்பில் எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. இது தோக்கடிக்கிறதுக்கு ஒரே ஆள் தான் இருக்காப்புல, அது நம்ம ஹார்னி தான். நம்ம ஹார்னி மாதிரி ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமான வச்சுக்கிட்டு இதுகிட்ட போய் சண்டை போட்டிருந்தா என்ன அர்த்தம்? டார்க் ஹோல்ட் ஒன்றுமே பண்ணலை, க்ளோஸ் காம்பேட் வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா அது அதை விட எல்லாத்தோட பவர்ஃபுல் மூவு. முடிச்சு சூப்பர். ஓகே, ஒருத்தவங்க கிடச்சாச்சு. இன்னும் நாலு பேர் இருக்காங்க. இப்போ நாலு பேர் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கண்ணா? ரவுண்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும்னா என்ன இருக்கும்? ஜோல்டியான் இருக்கும், வெப்போரியான் இருக்கும், பிளேரியான் இருக்கும். இன்னொன்று தான் என்னன்னு ஞாபகம் இல்லை. ஓகே, அடுத்த ஆள் வராங்க. இவங்க யார்? யூ ஆர் குவைட் ஸ்ட்ராங், யூ ஹெல்ப் மீ இந்த ஓ அவங்களா நீங்கள்? நாவுக்கோ என்னடா பேர் இது? ஐ ஆம் ஒன் தட்ஸ் நாட் ஸோ குட் அட் டேரக்ஷன்ஸ். மை ஐஸ் விட்னஸ் யூ டிஃபீட் அ டீம் ராக்கெட் வென் கர்ட் வாஸ் இன் ட்ரபிள் என் தி ஸ்லோ போக் வெல். அவ்வளோ விட்டு சேலஞ்ச் யூ அண்ட் யூ போக்கிமான். ஓ, இங்கே கண்டினியூஸாக பேட்டில் பண்ணுமா? அதுதான் ஹாரிசன் தோத்து போயிட்டான் போடுறதுக்கு. ஓ, இதைத்தான் நினச்சிட்ருந்தா. கே எஸ்பியான் வந்திருக்கு. எஸ்பியான எதை வச்சுரா தோக்கடிக்கிறது? ஆ, ஜோல்ட்டுக்கிட்ட ஷேடோ பால் இருக்குது. அப்போ ஜோல்ட்டால் மட்டும்தான் முடியும். ஈவி எவல்யூஷன் வெர்சஸ் ஈவி எவல்யூஷனுங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ சைக்கிக்கா, ஐயோ ஜோல் நெல், ஐயோ தாங்கி நெல். அப்போ சாமி, ஷேடோ பால் சூப்பர். ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுது. ஐயோ எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியலையே. ஓகே சூப்பர், இவ்வளோ தூரம் ஒர்க் ஆனதே பெருசு. போச்சு. ஐயோ ஜோல்ட். ஓப்போ 1 HP சாமி, இதை நடக்குமோனா டவுட்டு தான். 1 HP நிற்கிது, என்னால் நம்பவே முடியல. ஓகே, ஏதோ ஒரு வகையில் 1 HP நிற்கிது. அப்பா எப்படியோ தோக்கடிச்சிட்டோம், ஜோல்ட்டு 1லையாவது நிற்கிது, அதுவே ஓகே எனக்கு. அப்போனா மிச்சம் மூன்றுக்கிறது கண்டிப்பாக ஒன்று ஜோல்ட்டியாக, இன்னொன்று வெப்பர், ரெண்டு ஃபேரியானா தான் இருக்கும். யூஆர் அ குவாய்ட் த ட்ரெயினரா? ஐ ரிமெம்பர் யூ சேசிங் ஆஃப் த டீம் ராக்கெட் கிரன் ஃப்ரம் ரைட் ஹியரா? இங்கே. ஐ மஸ்ட் தேங்க் யூ ஃபார் தட். ஆல் தோ ஐ எம் ஆக்சுவலி அ ட்ரெயினர் மை செல்ஃப், ஷீ ஹூ நோஸ் த மோஸ்ட் ஸ்பீக்ஸ் த லீஸ்ட். ஐ எம் மிக்கி த கிமோனோ கேர்ள். ஆல் ஐம் டு சேலஞ்ச் யூ அண்ட் யுவர் போக்கிமான். ஓகே, அடுத்த பேட்டில் வந்தாச்சு. இவங்க ஃப்ளேரியான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளேரியானுக்கு அக்வி தான் ஒரே இது. ஏன்னா எதாக இருந்தாலுமே அக்வி ஒரு வாட்டர் அண்ட் கிரவுண்ட் இல்லையா, ஸோ ஈஸியாக சமாளிச்சிடும். விலோ விஸ்பா. ஓகே பரவாயில்ல, ஒரு பேட்டில் தானே, அப்புறம் போய் ஹீல் பண்ணிக்கலாம். ஓகே, எர்த் குவேக் அக்வி குவிக் அட்டாக் அவ்வளவு வேலை செய்யுது. ஐயோ இது நிற்கிது, நான் கூட ஒரே இடம் முடிஞ்சோம்னு நினச்சிட்டேன். கே சர்ஃப் வச்சு முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட பாதி ஹெல்த்தை குறைச்சிருச்சே. ஒரு ஃபயர் டைப் போக்கிமான வந்து எப்படி இப்படிலாம் பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே மறுபடியும் ஜெயிச்சாச்சு. மிக்கி தோகை இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஓ யோ குட் போகிமாடா, படிக்கல. ஓகே நெக்ஸ்ட் யார்? இந்த பக்கத்தில் வராங்க. இவங்க யாருன்னு தெரியல. எக்ஸலன்ட் ஃபைட்டிங் ஸ்பிரிட்,
You got off me from the ice. Oh, and the ice rendering. I am the one who skates in sandals. I am Sayo the kimono girl. I was listening in the dragon's den when you passed the test of the elder. Alamid chair. Angavaram the kit in the okay. இவங்க என்ன யூஸ் பண்ணான்னு தெரியல ஜோல்டியனா ஓ கரெக்டாக சொல்லிட்டேன் நானும் சும்மா சொன்னேன் ஜோல்டியன்கிட்ட பேர்டியை விட்டா ஹிப்னோசிஸில் தப்பிச்சா ஹிப்னோஸ் தப்பிச்சிருமே டபுள் டீம் வேறு பண்ணுது ஆனால் ஏன் இதுக்கிட்ட டபுள் டீம் பண்ணோம் ஈஸியாக ஒரு தண்டர் போல்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் கூட தோத்துருமே பேர்டி ஓகே ஏதோ ஒன்று பண்ணட்டும் நம்ம ஜென்னெட் பேர்ட் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன் அதுதான் இந்த தடவை பேர்டியவே விட்டேன் ஏன்னா ஜென் ஹெட்பர்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மூவே சொல்லலாம் ஐயே இதுக்கிட்ட ஒர்க் ஆகலை இப்போ என்ன விடலாம் அக்குயி வேண்டாம் சரியில்லை ஓகே லாவா விடுவோம் கீ லாவா ஐயோ எழுந்திரிச்சிருச்சு தண்டர் போல்ட்டா தப்பிச்சேன்டா பேர்டி வச்சுருந்தேன்னா அப்போவே காலியாயிருக்கும் என்ன பாதியிலிருந்து குறைஞ்சிருச்சு லாவா அப்படியும் ஐயோ மறுபடியும் ஐயோ இது என்னோட இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஐயோ லாவா லாவா ஐயோ சாமி இன்னும் லாவாவே கவுத்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது இதைத்தான் கஷ்டம்னு சொன்னானா ஏன் லாவாவெல்லாம் யாருமே கவுக்க முடியாதுன்னு நினச்சிட்ருந்தேன் டபுள் டீம் வேறு பண்ணுது ஐயோ இது பண்ணுறதை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது எடுத்துவே ஒர்க் ஆகுமா அப்போடா ஒர்க் ஆயிடுச்சு முடிச்சிடு ஐயோ இது என்னடா இது என்னடா ஜோல்டியானது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இன்னொரு அட்வேக் தான் டூ டபுள் டீம் வேறு பண்ணுது ஐயோ அவாய்டா பவனை வச்சு நம்மளை கொல்ல பார்க்குது ஐஸ் பீம் டபுள் டீமா ஐயோ இது என்னடா போகிமானது இப்படி பண்ணுது அப்பாடா ஐஸ்கிரீம் லேண்ட் ஆயிடுச்சு சாமி இதோட எப்படியோ தப்பிச்சோம் இன்னொன்று ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது வெப்போரியன் தான் நம்ம ஜோல்ட் வேறு இப்படி பரிதாப நிலை கிடக்குது அதை நம்பி வெப்போரியன்கிட்டே விட முடியாது ஐ ஆம் த லாஸ்ட் ஒன் இவங்க கோல்டன் டாட் டன்னலில் வந்தவங்களாமா இவங்க பேர் குனியா ரேடியோ டவர் ஓகே ஐயோ இந்த தடவை வெப்போரியான நம்ம பேர்டி வச்சு தான் துவனி ஆகணும் ஹிப்னோஸ் வச்சு ஆரம்பிக்கலாம் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தான் ஸ்லோவாக இருந்தோம் இது ஒன்று மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகே வெப்போரியானை கவுத்தணும்படி ஜென் ஹெட் பட் எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல ஐயா இது என்ன ஈவி எவல்யூஷன்கிட்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏர் ஸ்லாஷு இதுவும் ஒர்க் ஆகலை ஃப்ளை தான் ட்ரை பண்ணோம் இதுவும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமோ அதுவும் தெரியல எப்போ என்ன தூங்கிட்டுருக்குது ஃப்ளை தான் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது சோஃபா ஐயோ பாடி ஓரடி இல்லைக்குது போயிடாது பரவாயில்ல நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா ஹார்னி ஐயோ ஹார்னி வேறு நம்பி விட்றேன் இது என்ன பண்ண போகுது இல்லையே சர்ஃபா ஐயோ கவுந்துராது போடா க்ளோஸ் காம்பேட்டு அவனை பிரேக் பிரேக் பண்ணியிருக்கலாமோ அப்பாடா எப்படியோ இவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சின்ன வீடியோ தான் ஏன்னா என்ன அஞ்சு பேட்டில்ஸ் தான் அந்த மாதிரி ஹார்னி லெவல் 13 போயாச்சு ஒரு மூவும் கற்றுக்க மாட்டேங்க என்ன ஹார்னியோ ஓகே முடிஞ்சுதா என்ன சொல்ல போகிறாங்க வி ஆர் நாட் ராங் அபவுட் யூ ஆர் இன்டீட் வர்த்தி ஃபார் திஸ் ப்ளீஸ் டேக் இட் இது என்ன இது கிளியர் பெல்லா அப்படின்னா என்ன கீ ஐட்டம் பாக்கெட்டில் போடுறேன் இது யார் பிக் சிஸ்டர்ஸா
I just shot a saw a big shadow of a Pokemon over the bell tower. It could be Kevin. We will be at the bell tower. See you there. என்ன எல்லாம் ஓடிட்டாங்க? ஒருவேளை கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஓஹோவாக தான் இருக்கும். மதர் கூப்பிட்றாங்க. என்ன மதர் சொல்லுங்கோ, நினச்சேன் இதுக்கு தவிர நீங்கள் வேறு எதுக்கும் கூப்பிட்றதில்ல. எதையோனும் வாங்கி வாங்கி கொடுத்து விட்ற வேண்டியது. ஓகே, ஏதோ ஒரு 30,000 சேர்த்து வச்சுருக்காங்களே, அது வரைக்கும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே ஓடிட்டாங்க, பெல் டவர் மேலே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் நெக்ஸ்ட் அங்கே தான் போயாகணும். ஓகே, அதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹீல் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் இங்கே முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு பேட்டிலும். ஓகே, ஹீல் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோகோ எப்படி இருக்குது அப்படின்லாம் நான் ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதாவது சொல்கிறேன் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பத்து ரூபா பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய்.